இளையராஜாவுடைய இரண்டாவது வாரிசான பவதாரணி இன்னைக்கு மாலை 5:20 காலமாகியிருக்காங்க. இந்த விஷயம் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இளையராஜாவுடைய மகள் அப்படிங்கிறதையும் தாண்டி பவதாரணி நல்ல ஒரு பாடகி. இவருடைய குரல் வளத்துக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. கடந்த 5 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த பவதாரணி ஆயுர்வேத சிகிச்சையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் அவங்க இலங்கை கொண்டு போயிருக்காங்க. இலங்கையில் சிகிச்சைக்காக போனவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு இருந்திருக்காங்க. வரக்கூடிய சனிக்கிழமை இளையராஜாவுடைய இசை கச்சேரி இலங்கையில் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதால இளையராஜாவும் இலங்கையில் தான் இருக்காரு. பவதாரணி திரைப்பின்னணி பாடகி மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் வளம் வந்தார். இவர் அதிக அளவில் தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைச்ச படங்களில் மட்டும்தான் பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையிலையும் பாடியிருக்காங்க. இவருடைய குரல் வளம் ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும். இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு சிறந்த பெண் பாடகிக்கான தேசிய விருது கிடைச்சிது. ராசையா அப்படிங்கிற படத்தில் இவர் பின்னணி பாடகியை அறிமுகமானாங்க. அந்த பாடல் பெரிய ஹிட்டானதை அடுத்து இவர் தொடர்ந்து தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்களுடைய இசையில் பாடல்கள் பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தேவா சிற்பி இசையிலையும் பாடியிருக்காங்க. இவர் நடிகை ரேவதி இயக்கிய மித்ர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படம் மூலமாக இசையமைப்பாளராகவும் அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் தெலுங்கு பட உலகில் நுழைஞ்சாங்க. இவர் ரேவதி இயக்கிய பெருமலைங்கிய படத்துக்கும் இசையமைச்சிருக்காங்க. சபரிராஜ் அப்படிங்கிற தொழிலதிபரை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அழகி படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற பாடல் படுஹிட்டான பாடல். இது மட்டும் இல்லாமல் உல்லாசம் படத்தில் முத்தே முத்தம்மா, தனுஷ் நடித்த ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி பாட்டுமே வந்து பயங்கர ஹிட்டான பாடல். இவருடைய மெல்லிய குரல் வளத்துக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க இப்போது இறந்திருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.